மதுரை மாவட்டம் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு இன்று நடைபெற்றது. இப்போட்டியை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தொடங்கி வைத்தார். காலை 8 மணிக்கு தொடங்கி மாலை 4 மணி வரை நடைபெற்ற இப்போட்டியில் 800 காளைகள் பங்கேற்றன. அவற்றை அடக்க 651 வீரர்கள் களத்தில் பங்கு பெற்றனர். ஒரு மணி நேரத்திற்கு 75 பேர் என்ற அடிப்படையில் மாடுபிடி வீரர்கள் களமிறங்க அனுமதிக்கப்பட்டனர். 1500 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டதுடன் 150 பேர் கொண்ட மருத்துவக் குழுவினரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தனர். போட்டியில் பங்கேற்று காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் மாடுபிடி வீரர்களால் அடக்க முடியாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.